அந்தரே பிஞ்சில் பழுத்த பழம் இளம் வயசிலேயே சாமர்த்தியம் காட்டத் தொடங்கி தன் பெருமையை நிலைநாட்டியவன் சின்னஞ்சிறுவனாக இருந்த அந்தரே ஒரு நாள் தன் தந்தையை ஏமாற்ற முடிவு செய்தான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த தன் தந்தையை பார்த்து அப்பா உங்களுக்கு கணக்கு தெரியுமா என்று கேட்டான் தெரியும் என்று கூறிவிட்டு தலையசைத்தார் தந்தை உடனே மேசையில் இருந்த இரண்டு பணியாரங்களையும் தன் இரு கையிலும் எடுத்து வைத்துக் கொண்ட அந்தரே அப்பா என் கையில் இப்போது மூன்று பணியாரங்கள் இருக்கின்றன என்பது என்ன அபிப்பிராயம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்டான் புலிக்குட்டிக்குள்ள திறமை பெரும்புலிக்கு இல்லாமலா போய்விடும் அந்தரையின் தகப்பனாரும் சளைத்தவரல்ல மகனின் கேள்வியை உடனே புரிந்து கொண்ட அவர் சிரித்தபடி அந்தரே உன் கையில் இரண்டு தான் இருக்கின்றன மூன்று பணியாரங்கள் இருக்கின்றன என்றால் அதை நிரூபித்து காட்ட வேண்டும் எங்கே நிரூபி பார்ப்போம் என்றார் அந்த உடனே சிறிய கணைப்புடன் தன் கூற்றை நிரூபிக்க ஆரம்பித்தான் அப்பா இதே கவனியுங்கள் பணியார எண்ணிக்கையை எண்ணட்டுமா பணியாரம் ஒன்று பணியாரம் இரண்டு ஒன்றும் இரண்டும் மூன்று பணியாரம் என்றான் சிறுவன் அவன் முகத்தில் தந்தையை ஏமாற்றிவிட்ட எக்களிப்பு துள்ளி குதித்து விளையாடியது அந்தரே உரத்தைச் சிரித்தான் மகனின் வெற்றி சிரிப்பு ஓயும் முன்பு அந்தரே நீ நிரூபித்தது எவ்வளவு உண்மையாக இருக்கிறது நிச்சயமாக உன் கையில் மூன்று தான் இருக்கின்றன என்று தம் மகனின் சாமர்த்தியத்துக்கு சபாஸ் போட்டுவிட்டு தன் திறமையை காட்ட முனைந்தார் அந்தரே எங்கே அந்த மூன்று பணியாரங்களையும் மேஜையில் வை என்றார் அந்தரேயும் தன் கையில் இருந்த பணியாரங்களை மேஜையில் வைத்தான் தகப்பனார் தொடர்ந்தார் சரி நம் வீட்டில் இப்போது மூன்று பேர் இருக்கிறோம் உன் தாய் நீ நான் எனவே நீ கணக்கிட்ட இந்த மூன்று பணியாரங்களையும் நாம் மூன்று பேரும் பிரித்து சாப்பிடுவோம் என்று கூறி மேசையில் இருந்த இரண்டு பணியாரங்களையும் கையில் எடுத்துக்கொண்டு இது உன் அம்மாவுக்கு இது எனக்கு மூன்றாவது பணியாரத்தை நீ சாப்பிடு என்று சொல்லிவிட்டு ஒன்றை மனைவியிடம் கொடுத்து மற்றதை பெட்டு தம் வாயில் போட்டுக்கொண்டார் கொண்டார் மூக்கறுபட்ட அந்தரே தந்தையின் முன் தலை குனிந்து நின்றான்